ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேவிடியோ. பற்றி பேசுகிற ஒரு வீடியோ இது. பேவிடியோ இல்லை, ட்ரெஷர் அண்ட் கேஜிஎஃப் பற்றி பேசுகிற ஒரு வீடியோ தான். புதையில தேடி ஒரு நாலு சூப்பர் ஹீரோ அந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ் போகிறாங்க. அங்கே நடக்கிற சம்பவத்தை பற்றி அந்த வீடியோ இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சிம்பிளி சரத் ப்ரோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா அவங்க தான் கண்டினியூ சேனல் சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. போன வீடியோ சொன்ன மாதிரி இன்றைக்கி சூப்பரான எனக்கு பிடிச்ச 4 கமெண்ட்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அமரன் முனேஷ்ன்றவர் ஐ எம் சிம்பிளி சரத் ஃபேன், 100% வீடியோ வேறு லெவல் தலை அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். அடுத்து தினேஷ் லட்சுமணன்றவர், இது வந்து வாசு ப்ரோவோட ஃபேன் ஆட்டுது, பாபா சிம்பிள் அமைச்சுட்ருக்காரு. அடுத்து வந்து ரோஹித் ஷர்மான்றவர் வந்து, ப்ரோ நீங்கள் எப்போ தான் சரத் ப்ரோவை மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஃபேன்ஸ் கிட்ட கொஞ்சம் அந்த வீடியோ பற்றி கேட்டு அவங்க கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நம்ம அந்த வீடியோ பண்ணலாமா வேணும் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சாஜி குட்டின்றவங்க ஐ எம் சிம்பிளி சரத் ஃபேன்ஸ், 100% வீடியோ சூப்பர் அண்ணா அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஓகே, இந்த வீடியோக்கு மிக கமெண்ட் பண்ணுங்க கண்டினியூவாக, அப்போ தான் அடுத்து வீடியோவில் 4 கமெண்ட்ஸ் சொல்லலாம். சரி வாங்க, அந்த த்ரில்லிங்கான அமானுஷமான மர்மமான வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்லோ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சூப்பரான ஒரு இன்ட்ரோவோட நம்ம சிம்பிள் சார் போ வந்து அந்த கேஜிஎஃப் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த மாளிகைக்குள்ள போன உடனே ரொம்ப த்ரில்லிங்கான மூமெண்ட்லாம் நடக்குது. அரை மணி நேரம் தேடி பார்க்குறாங்க, தேடி பார்த்து பார்த்தா ஒன்றுமே கிடையில. கடையில் இன்னும் கொண்டாந்து தேடி பார்க்கும்போது சேவத்தில் ஒருத்தன் புதுசாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டு பண்ணுறாங்க, ரைட்டுன்னு தேடி பார்க்கும்போது திருப்பி பார்த்தா இப்போ தான் தம்பி லெவலே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இப்போ தான் லெவல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்லாம் நடந்து போச்சு. சரி இன்னும் கொஞ்சம் நிறைய தேடுவோம், இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சிம்பிள் சார் கூட சொல்லேன். இன்னும் நல்லா தேடி போகும்போது ஆகாஷ் ப்ரோக்கு ஒரு ரூமில் ஒரு ஸ்டிக்கர் கிடைக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சன் இருக்குது. சன்னு பார்த்தா சன் ஃபார், அப்போ நான் சன் ஃபார் ஆப்போசிட் 3 அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் நடந்துக்கும்போது அதுலேயும் நிறைய கன்ஃபியூஷனோட வெளியே போய் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது தான் நிறைய மாடு கூட்டம்லாம் அப்படியே கடற்கரை நைட் நேரத்தில் போயிட்டு இருக்கு. நைட் நேரத்தில் எப்போ எவ்வளோ மாடு போகணும்னு ராகுல்புருக்கு நிறைய பயம் வந்துருச்சு. பேய பார்த்தா தான் மாடு ஓடும் அப்படின்னு நிறைய சந்தேகமும் வந்துருச்சு. அதுக்காக சரத் பாபா வந்து அதில் ஒன்றும் இல்லடா, தேடா தேடா அப்படின்னா நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேட சொல்கிறாரு. தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு முட்டு சந்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி அப்படின்னு ஒரு கார்டு கிடைக்குது. அதே ஆமஸ்டியில் போட்டு ஒரு புதுசாக ஒருத்தர் ஸ்டிக்கர் ஒட்டு போயிருக்கிறேன். அப்போ தான் அதுக்காக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெகன் ப்ரோக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னடா சிஎஸ்கே சார் ஆர்சிபி, அப்போ சன் ஃபார் சன்ரைஸ் ஆகிறது பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுறாரு. அந்த காமெடி கடத்த இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி பார்க்கும்போது ஆர்ட் டிஸ்க்குன்னு ஒரு இன்னொரு கார்டு கிடைக்குது. அந்த கார்டுக்கு முன்னாடி பார்த்து 500 மீட்டர் முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும்போது ஒரு உருவம் வெள்ளை ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி அடடா கிடச்சிட்டானே அப்படின்னு ஒரு சந்தோஷம், சின்னசாக ஒரு சந்தோஷம் கிடச்சி. சரி இன்னும் நல்லா தேடி பார்த்துட்டு அந்த என்ன எப்போ தானா அந்த புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேடி பார்க்குறாங்க. தேடி போகும்போது ஒரு சீட்டு, அதை சீட்டுக்கு மேலே நடந்து போகணும், அந்த மாதிரி இறங்கி சீட்டுக்கு மேலே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆகாஷ் ப்ரோவும் ஜெகன் ப்ரோவும் வெளியே அந்த மேலே இருந்துட்டாங்க. சரத் ப்ரோவும் ராகுல் ப்ரோவும் மட்டும் அந்த சீட்டுக்கு மேலே நடந்து போயிட்டு அந்த பொட்டியை பார்க்குறாங்க. அந்த பொட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பொட்டின்னு சொல்லும்போது புதுசாக ஒருத்தன் பொட்டி வாங்கி வச்சிருக்காரு. பொட்டிக்கு எங்களா இவ்வளோ நேரம் தேடி பார்த்தோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் மேலே தேடி பார்த்துருப்பாங்க. அதுக்காக தான் பொட்டி கிடைச்சி. அந்த பொட்டி சரி உடச்சி உடச்சிடலாம், கல் தூக்கி போட்டு உடச்சிடலாம், சாவியில் வேணே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரத் ப்ரோவும் சொல்கிறாரு, இல்லை சாவியை தேடினோம், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரம் சுவாரஸ்யமாக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரத் ப்ரோ. கொஞ்சம் புரிய மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி சொல்கிறாரு. சரி அதே மோட்டிவேஷனோட நிறைய பேர் தேடி பார்க்குறாங்க. அதாவது ஜெகன் ப்ரோலாம் தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது தான் ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு லைட்டு அந்த மாதிரி பொம்மை பொருட்களை வச்சு ஒரு லைட் வச்சு காட்டுறாங்க. அது போய் பார்த்தா அங்கே சாவி கிடைக்குது. அது கொம்பு தொலைச்சி போயிட்டாரு. அதாவது லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கொம்பு மாதிரி அந்த கொம்பு உடஞ்சி நிற்கிறது வந்துருச்சு. சரத் அது ஜெகன் ப்ரோக்கு மிகப்பெரிய காலையாக போச்சு. ஏன்னா அந்த அழகான கொம்பு எங்களா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்ற அளவுக்கு போயிட்டாரு. அந்த சீரியஸான ஒரு கொம்பு தேவை. அந்த கொம்பை தொலைச்ச உடனே ரொம்ப மனசங்கடமே போச்சு. சரி அந்த பொட்டிக்குள்ள என்ன தான் சொல்லிட்டு ஒரு மாளிகிட்ட போயிட்டு திறந்து பார்க்குறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது தான் அடப்பாங்க தளபதி சொல்லப்பட்ட ஒரு பணிலு, தளபதி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. பணி செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு கண்ணாடி போட்டு ஒரு மாசான சிம்பிள் ஷர்ட் வசூலில் விட்டாரு. அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டார். அந்த கம்பெனிக்காரங்க தான் அந்த புது புதுசாக பணிலாம் விற்று, அதாவது அந்தந்த சீசன் தகுந்த மாதிரி பணியில் தயாரித்து விற்கிறாங்களாம். அதை சிம்பிள் சாப் ப்ரோ வந்து அவங்க மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், லைக் பண்ணிக்கலாம். சிம்பிளி சாப் ப்ரோ அடுத்தோட கூட நியூ அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். சரி டாட்டா பாபா, இப்படிக்கு நாங்கள் தான் சிம்பிளி பிரதர்ஸ்.